हेलो स्टूडेंट्स इंब एकनॉमिक्स फर्स्ट लेसन यूनिट वन ग्रॉस डोमेस्टिक प्रोडक्ट एंड इट्स ग्रोथ एंड इंट्रोडक्शन ग्रॉस डोमेस्टिक प्रोडक्ट अभी पी नम्बर लेसन पाकपो वलर्ची पे स्मॉल इंट्रोडक्शन की कुत्र पापो आफ्टर ए लॉन्ग टाइम यू गॉट इन टच थ्रू ईमेल with a good friend of yours who lives abroad romba naal kalichu unoda friend abroad la irukum friend ungitta question kekkranga neenga rendu per pesiittu irukumbodhu when she asks how are you you may answer my health is in good shape and I am progressing in my studies ona enna solluvinga how are you nu ketta na nalla irken enoda studies nalla progress la poyittu irukke appdi solluvom So I am doing well. ना नल्ला इरुक्केन. Thank you. इल्ला अप्पडीना your reply may be not very well. You see, I had to receive treatment for some health problems and that adversely affected my performance in my studies. என்னால நான் நல்லா இல்ல. So என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்னால என்ன ஆயிட்டிருக்கேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு என்னோட ஸ்டடீஸில் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு your friend then asks you How is India doing? The answer to this query is a bit more challenging because she is asking about the conditions of the entire nation. முதல்ல நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. ஒண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்றோம் இல்ல நான் நல்லா இல்ல அப்படினு சொல்றோம் இல்லையா? இப்போ அவங்க கேக்குற question what how is India doing? மொத்த ஒட்டுமொத்த இந்தியாவை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும். எப்படி சேலஞ்ச் அப்படின்னா இதை பற்றி நம்ம டக்குன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லையா. ஃபார்ச்சுனேட்லி எக்கனாமிஸ்ட் ஹாவ் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஆன்சரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஷின்ஸ்க்கு நிறைய ஆன்சர்ஸு நம்ம எக்கனாமிஸ்ட் வச்சுருக்காங்க. த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஒன் பீயிங் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் ஜிடிபி. அதாவது ஒரே ஒன்று ஒன்று மட்டும் நமக்கு நல்ல விளக்கமான ஒரு ஆன்சர் அப்படின்னா ஜிடிபியை பற்றி சொல்லலாம். இப்போ ஜிடிபி அப்படிங்கிறது என்ன ஆனா அது வந்து இந்த நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி சொல்கிறதுக்கான ஒரே ஒரு ஆன்சர் அது ஒரு ஆன்சராக நம்ம சொல்லலாம். அப்போ ஜிடிபினா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இந்த ஜிடிபி தென் இஸ் ஒன் வே டு நோ இஃப் இந்தியா இஸ் டூயிங் வெல். இந்தியா பற்றி நல்லா போயிட்டுருக்கு இல்லை நல்லா போகலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இங்கே ஜிடிபினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியா இஸ் நாட் டூயிங் அஸ் வெல் அஸ் வி வுட் ஷி விஷ். அதாவது நம்மளுக்கு நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஜிடிபி பற்றி தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்தியா நல்லா போயிட்டுருக்கு இல்லை இந்தியா நல்லா போகலை அப்படின்ற பற்றி நம்மளோட கருத்துக்களை எடுத்து சொல்லலாம் ஓகேவா. இப்போ என்ன சொல் இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஜிடிபினா என்ன. இப்போ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த கிராஸ் டொமஸ்டிக்னா உள்நாட்டு அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு. சரி, இது டு அண்டர்ஸ்டாண்ட் How the GDP tells us how India is doing, you should understand what GDP. இப்போ நீ வந்து ஜிடிபியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா அவங்க கேட்ட கொஷினுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் சொல்லிடலாம். ஜிடிபினா என்னன்னே தெரியாமல் நம்ம இந்த கொஷினுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ ஜிடிபினா என்னன்னு டெஃபினேஷன் பார்க்கலாமா. சரி, இதுக்காக ஒரு இமேஜின் இமேஜினாக ஒரு இதாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் எ ஹோட்டல் You place an order for two idlis and a cup of tea. Someone makes the idlis and tea and someone else serves you. இப்போ நம்ம போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு ரெண்டு இட்லியும் ஒரு டீயும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். சரி ஓகே, யாரோ ஒருத்தவங்க அந்த இட்லியை மேக் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க சம்மன் எல்ஸு சர்வ்ஸ் யூ உனக்கு கொண்டாந்து சேவை செய்கிறாங்க அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ an economist will say that in the hotel Two kinds of items are being produced. நிறைய ஐட்டம்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதில் நம்ம கேட்டோம் ரெண்டு ஐட்டம்ஸை கொண்டாந்து தர சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அபியஸ்லி இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்டு அங்கே இட்லியும் டீயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் டேஞ்சிபிள் ஃபிசிக்கல் திங்ஸ் யூ கேன் டச் அண்ட் ஃபீல். இப்போ நீ இட்லியை சாப்பிட்ற டீ என்ன செய்கிறீங்க
சுட சுட குடிக்கிறீங்க. இப்போ இது டீ தான், இது காஃபி தான், இது இட்லி தான் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யலாம், தொட்டு பார்த்து உணரக்கூடிய பொருள். ஸோ இந்த ஃபிசிக்கல் திங்ஸு யூ கேன் டச் அண்ட் ஃபீல், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீஸ் ஆர் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சிபிளாக தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளை தான் டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எக்கனாமிஸ்ட் கால் சச் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் குட்ஸ்னு சொல்கிறாங்க, இதை தான் பொருள்னு சொல்கிறாங்க. எதை நம்மளால் தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள், இப்போ நம்ம இட்லி என்ன செஞ்சோம், தொட்டு சாப்பிட்டோம், காஃபியை டச் பண்ணி உணர்ந்து இது சூடாக நம்ம சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அதை தான் எக்கனாமிஸ்ட்டு கால் சச்சு டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, இது தொட்டு உணரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் குட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் ஹாவ் டு பெய்டு ஃபார். இது நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்காக நம்ம ஃப்ரீயாக இது நம்ம கிடைக்காது, நம்ம இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், பணம் செலுத்தி தான் அதை வாங்குகிறோம். சரி, தோ யூ டோன்ட் ரியலைஸ் இட் இன் அடிஷன் டு தீஸ் டேஞ்சிபிள் திங்ஸ் கால்டு குட்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து என்னென்னு சொல்லிட்டோம், நம்ம இது வந்து டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டோம். சம்திங் எல்ஸ் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்டு, யாரோ ஒருத்தவங்க இதை என்ன செய்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த ஒர்க் டன் பை த குக்ஸ் அண்ட் த பீப்புள் ஹூ சர்வ் த ஃபுட்டு, அவங்க தயாரித்ததை இன்னொருத்தவங்க நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. த ஆக்டிவிட்டி ஆஃப் குக்கிங் அண்ட் சர்விங் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஃபீல் அண்ட் டச். அதாவது ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோன்னா, டேஞ்சிபிள் ஐட்டம்ஸில் குட்ஸ்னு சொன்னோம், அது வந்து தொட்டு உணரக்கூடிய பொருள், அதாவது நம்ம இட்லி காஃபியை சொன்னோம். ஆனால் இந்த சர்விங் அப்படிங்கிறது, இந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்வீஸை நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, தொட்டு உணர முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், த இன்டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் உணர முடியாத ஒரு, அதை ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஃபீல் அண்டு டச், அதை ஃபீலும் பண்ண முடியாது டச்சும் பண்ண முடியாது. ஸோ சச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் டேஞ்சிபிள் பட் ஆர் நெவர்த்லெஸ் க்ரூஷியல்ஸ் ஃபார் யூ டு என்ஜாய் த ஃபுட்டு. அதை உணர்ந்து சாப்பிட முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்க கொடுத்த அவங்க வந்த அந்த சேவை பண்ணதை நம்மளால், அவங்க இந்த பணியை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, உணர முடியாது. அது தொட்டு உணரக்கூடிய ஐட்டம் கிடையாது. எக்கனாமிஸ்ட் கால் சச் ஆக்டிவிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொண்டாந்து நம்மளுக்கு வந்து வைக்கிற அந்த பணியை அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் இன் த கேஸ் ஆஃப் குட்ஸு தீஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் ஆர் நாட் ஃப்ரீ. இது எல்லாமே, அதாவது நம்மளுக்கு கொண்டாந்து வந்த அந்த வேலை எதுவும் இல்லை, நாட் ஃப்ரீ பட் ஹாவ் டு பே ஃபார், இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், பணம் செலுத்துகிறோம். சரி, இப்போ நம்ம இங்கே சின்ன இது தான் பார்க்கணும் இல்லையா, இமேஜினாக பார்த்தோம். இப்போ ஹோட்டலில் போனோம், ரெண்டு இட்லி ஆர்டர் பண்ணோம், காஃபி ஆர்டர் பண்ணோம், இதில் எது டேஞ்சிபிள் ஐட்டம் எது இன்டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் பார்த்தோம். அதாவது பொருள் அப்படிங்கிறதும் பணி அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதாவது பொருள்னா என்னென்னா டேஞ்சிபிள் ஐட்டம், அதோட சேவை சர்வீஸை வந்து இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொன்னோம் ஓகேவா. வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே இன் எ ஹோட்டல் ஹேப்பன்ஸ் இன் நேஷன் வைட், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் produced and paid for and this what the GDP measures. அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, எங்கே நடக்குது, ஹோட்டலில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நாடு முழுதும் நடக்குது. பொருட்கள் மற்றும் பணிகள் இருக்கு இல்லையா, அதோட அது உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம், பணம் கொடுத்து வாங்குகிறோம். இது மாதிரி தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அளவிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோட்டலில் என்ன நடந்துச்சு, இட்லியும் டீயும் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, அதை சேவை செஞ்சாங்க. ஸோ இது மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நாட்டிலையும் பல பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜிடிபியாக மெஷர் எடுத்துக்கிறாங்க. இது தான் என்ன செய்யுது, ஜிடிபி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதோட டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்காங்க. த ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி டியூரிங் எ டைம் பீரியட். இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு சொல்கிறேன், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற அனைத்து பொருட்கள் இருக்குல்ல எல்லாமே, அதோட பணி, இது இதோட மார்க்கெட் வேல்யூ தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இன்னொரு தடவை சொல்கிறேன், த ஜிடிபி இஸ் அ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி டியூரிங் எ டைம் பீரியட். அதாவது என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற அனைத்து பொருட்களோட, அது அதுக்கோட பணி, உற்பத்தி செய்கிற பொருட்களை பணிகள், அதாவது சேவை செய்கிறாங்க இல்லையா, அதோட மார்க்கெட் வேல்யூ தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா. இதில் எவ்ரி பார்ட் ஆஃப் த டெஃபினிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இதில் கொடுத்துருக்க இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்ன? ஆஸ் யூ நோ பை நவ், குட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் ஐட்டம், அதாவது நம்ம தொட்டு உணரக்கூடியதை வந்து என்னென்னு சொல்கிறோம், குட்ஸ்னு சொல்கிறோம். வைல் சர்வீசஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்டேஞ்சிபிள், அதாவது நம்மளால் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியாது, தொட்டு உணர முடியாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள்னால் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இப்போ இங்கே மார்க்கெட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு இன் த மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்களோட பொருள் அல்லது பணி, பொருள் மற்றும் பணிகள் இல்லையா, சேவை வேலை செய்கிறாங்கள அது அதோட விலையை தான் நம்ம மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம். அதாவது கடைகளில் விற்கிற பொருளாக இருந்தாலும் சரி பணியாக இருந்தாலும் சரி, அது அதாவது பணினா அது சேவை செய்கிறாங்க இல்லையா, அதுதான் சேர்த்து சொல்கிறது. ஸோ அதுதான் இங்கே மார்க்கெட் வேல்யூ, அதோடய விலையை தான் இங்கே மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கீழே அந்த ரெண்டு பேரவுமே இதே தான், இதை பற்றியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஜிடிபி சால்வ்ஸ் திஸ் ப்ராப்ளம் பை மெஷரிங் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் த கரன்சி ஆஃப் த கண்ட்ரி விச் இஸ் த ருப்பி இன் த கேஸ் ஆஃப் இந்தியா. த ருப்பி வேல்யூஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் த ப்ரைசஸ் அட் விச் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு இன் த மார்க்கெட். ஒன்லி தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் எ மார்க்கெட் வேல்யூ ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அங்காடியில் இருக்கிற அந்த பொருட்கள் இருக்குல்லையா மற்றும் பணிகளோட பண மதிப்பால் தான் என்ன செய்யப்படுது, இது வந்து அளவிடப்படுது. எது ஜிடிபி அப்படிங்கிறது, எந்த ஒரு பொருளும் பணியும் அங்காடியோட மதிப்பில் சேர்க்கப்பட்டாதான் அது வந்து என்னவா ஜிடிபி, அதாவது எந்த ஒரு பொருளும் கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த ஜிடிபியோட கணக்கில் சேருதுன்னா அது அங்காடியில் விலை கொடுத்து வாங்கும்போது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை வந்து ஜிடிபியோட சேர்க்குறோம், இல்லைன்னா அது ஜிடிபியில் சேராது. அது எந்த ஒரு பொருளோ பணமோ அந்த அங்கே விற்கப்பட்டால் அது ஜிடிபி, விற்கப்படலை அப்படின்னா அது ஜிடிபியில் சேராது. அதுதான் டெஃபினேஷனாக அழகாக கொடுத்துருக்காங்க கீழேயும். த இம்ப்ளைஸ் தட் அன்லெஸ் குட் ஆர் சர்வீசஸ் இஸ் சோல்டு இன் த மார்க்கெட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி, அங்கே விற்கலை அப்படின்னா அது ஜிடிபியில் சேராது, விற்றாங்கன்னா ஜிடிபியில் சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பே 50 பைசாவை சொல்லிக்கலாம் டு கெட் அ மேன்ஸ்கிரிப்ட் டைப்டு இன் எ கம்ப்யூட்டர் சென்டர், த சர்வீசஸ் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி சின்ஸ் இட் இஸ் சோல்டு இன் த மார்க்கெட். அதாவது இப்போ நீ போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களோட ஏதோ ஒரு பத்திரமோ இல்லை ஏதோ ஒரு காப்பியோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டைப் பண்ணி வாங்குறீங்க, அதுக்கு விலை கொடுத்து ஒரு 50 பைசு 50 பைசாவோ இல்லை 2 ரூபா 3 ரூபா ஏதோ ஒரு விலையை கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வாங்கிட்டு வரீங்க. ஸோ அது என்ன பண்ணப்படும்னா ஜிடிபியில் சேரும். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூ டைப் த மேனுஸ்கிரிப்ட் யுவர் செல்ஃப், நீனே அந்த மேனுஸ்கிரிப்டை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா அது சர்வீஸ் டைப்பிங் இஸ் மேனுஸ்கிரிப்ட் இஸ் நாட் இன்க்ளூடட் இந்த ஜிடிபி, அது எதில் சேராது ஜிடிபியில் சேராது. ஏன்னா அதை நம்ம விலை கொடுத்து வாங்கலை, எந்த பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோமோ அது மட்டும்தான் ஜிடிபியில் சேரும். எதை நம்ம நம்மளாகவே ஓனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எதை செய்கிறோன்னா அது என்னாகாது ஜிடிபியில் சேராது. சின்ஸ் யூ டிட் நாட் பர்ச்சேஸ் இட் ஃபார் அ ப்ரைஸ் இன் த மார்க்கெட், அது எதில் சேராது ஜிடிபியில் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க.